الحمد لله والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وصحابه الطاهرين أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وقل ربي أدخلني مدخل صدق وأخرجني مخرج صدق وجعلني من لدنك سلطانا نصيرا. قال النبي صلى الله عليه وسلم: ما من حافظين يرفعان إلى الله صحيفة فيرى في أولها وفي آخرها خيرا إلا قال الله لملائكته: أشهدكم إني غفرت لعبد ما بين طرفيها. رواه الطبراني. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் சலாத்தினை சமர்ப்பித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு ஏவியிருக்கின்றார்களோ அவைகளை எடுத்து நடப்பதற்கும், எவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு நம்மை தடுத்திருக்கின்றார்களோ அவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் வசிய செய்கின்றேன். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நல்லருள் தௌஃபீக் செய்தருள் புரிவானாக. அல்லாஹ்வின் அளப்பரிய ரஹமத்தை கொண்டு இஸ்லாமிய புத்தாண்டின் முதல் ஜும்மாவிலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். ஜும்மாவிற்கும் இந்த புத்தாண்டின் பெயரான ஹிஜ்ராவிற்குமான தொடர்பு தொன்மையானது. காரணம், முதல் ஜும்மா ஹிஜ்ரத்திற்கு பிறகுதான் முதல் ஜும்மா நடந்தேறியது. அதற்கு முன்னால் மக்காவிலே எதிரிகளின் அச்சுறுத்தலின் காரணமாக ஜும்மா நடக்காமல் இருந்தது. ஜும்மா கடமையான பின்பும் கூட பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்அது பின் சுராரா அவர்களிடம், மதீனாவிலே நீங்கள் ஜும்மாவை நடத்துங்கள் என்று முதல் ஜும்மா இந்த ஹிஜ்ராவிற்கு பிறகுதான் நடந்தது என்றால், அப்படிப்பட்ட ஜும்மா தினத்திலே நாம் இருக்கின்றோம். எனவே ஹிஜ்ராவிற்கும் ஜும்மாவிற்குமான தொடர்பும் தொன்மையானது. இந்த புத்தாண்டிற்கு ஆயிரம் ஆயிரம் பேர்களை தேர்ந்தெடுத்திருக்க முடியும். மாற்று மதத்தவர்கள் அரசர்களை என்னுடைய ஆட்சியை அடையாளப்படுத்தினார்கள். நபிமார்களுடைய பிறப்பையும் இறப்பையும் அடையாளப்படுத்தினார்கள். ஒவ்வொரு ஆண்டிற்கும் ஒவ்வொரு பேரையும் அடையாளப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய காலையில் தான் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்தில் கடித போக்குவரத்தில் எந்த ஆண்டு என்பதற்கான சில சிக்கல்கள் ஏற்பட்டன. நம்ம கடந்த ஆண்டு அதை விவரமாக நாம் கூறியிருந்தோம். எனவே ஆண்டை அடையாளப்படுத்துவதற்கு ஒரு சரித்திர பின்னணியை நாம் ஏற்படுத்த வேண்டும் என்ற ஆலோசனை கூட்டம் சஹாபிகள் அறிவு மேதைகளுக்கு மத்தியிலே ஆலோசனை நடந்தது. சத்திய சஹாபிகள் எல்லாம் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறப்பை முன்வைத்து நாம் அடையாளப்படுத்துவோம் என்று சொன்ன பொழுது யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் அது ஒப்பாக ஆகிவிடும் என்பதனால் அதை தவிர்த்தார்கள். பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இறப்பை வைத்து நபியின் இறப்பிற்கு பின் இறப்பிற்கு முன் என்று அடையாளப்படுத்தலாம் என்று சொன்ன பொழுது மாநபியினுடைய இழப்பு முஸ்லீமுடைய சமூகத்திற்கு ஒரு மாபெரும் துக்கமான ஒரு நினைவை சுமந்ததாக அது இருக்கும் என்றும் அதையும் தவிர்த்தார்கள். எனவே நபிப்பட்டத்தையும் வஹி இறங்கிய அந்த முதல் நாளையும் அல்லது ஹிஜ்ராவையும் இதை அடையாளப்படுத்தலாம் என்று சொன்ன பொழுது உமரே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபித்துவத்தினுடைய இலக்கும் லட்சியமும் முழுமையாக நிறைவேறியது இந்த ஹிஜ்ராவில்தான், எனவே ஹிஜ்ராவை நாம் அடையாளப்படுத்துவோம் என்று ஏகோபித்த சஹாபிகளுக்கு மத்தியில் ஹிஜ்ரி என்ற இந்த ஆண்டை அடையாளப்படுத்துவதற்கு ஒரு வரலாற்று பின்னணியை ஏற்படுத்தினார்கள் என்றார். வாழ்த்தும் வான வேடிக்கைகளும் சொல்லி நகரக்கூடிய ஒரு புத்தாண்டு அல்ல.
அர்த்தச்சரி உள்ள கண்ணீரே கண்ணீர் வடிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு வரலாற்று காவியமாக இந்த ஹிஜ்ரா இருக்கின்றது. ஆயிரம் ஆயிரம் படிப்பினைகளும் நமக்கு அதிலே உண்டு. அப்படிப்பட்ட ஒரு அர்த்த புஷ்டியான கனமான செய்திகளுடன் கூடிய இந்த ஹிஜ்ராவை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நமக்கு அடையாளப்படுத்தினார்கள் என்றால் அதில் உள்ள படிப்பினைகளையும் நாம் சிந்திக்க வேண்டும். இஸ்லாம் வேரூன்றி வியாபித்த ஒரு பெரும் விருட்சகம் என்றால் அதனுடைய வித்தாக முஹாஜிரீன்களும் அன்சாரிகளும் இருந்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். அதுவுமல்லாமல் இந்த ஹிஜ்ராவை குறித்து, ஹிஜ்ராவிற்கு பிறகு எழுப்பப்பட்ட மஸ்ஜிதை குபாவை குறித்துத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உஸ்ஸிஸ அல தக்வா, தக்வாவின் அடித்தளமிடப்பட்ட அந்த மஸ்ஜித் என்று அதை குறிப்பிடும் பொழுது மின் அவ்வலி யௌமின், ஆரம்ப நாள் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு அந்த ஆரம்ப நாளையே உமர் அலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நமக்கு ஆரம்பமாக அதை அடையாளப்படுத்தினார்கள் என்றால், எனவே குர்ஆனிலேயும் அதற்கான ஒரு ஜாடை மாடியான செய்தி நமக்கு இருக்கின்றது. இதுவே நமக்கு ஹிஜ்ராவை தேர்ந்தெடுப்பதற்கு ஆதாரபூர்வமான ஒரு செய்தியாகவும் இருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். எனவே இது ஒரு சந்தர்ப்ப பயணம் அல்ல, ஒரு சரித்திர பயணம். ஒரு விடியலை நோக்கிய ஒரு சகாப்தத்தின் துவக்கம் என்றால் அது மிகையாகாது. பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவத்தை வாங்கி, வஹியை வாங்கிக் கொண்டு ஹஜரத் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடம் வந்து சொன்ன பொழுது அது வஹிதான், வானவர்தான் என்பதை தெளிவுபடுத்துவதற்காக தன்னுடைய உறவு முறையான வரகத்து பின் நௌஃபல் வேத வித்தகரிடம் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹதீஜா பிராட்டியார் அவர்கள் அழைத்துச் சென்ற பொழுது வரகத்து பின் நௌஃபல் அவர்கள் நடந்த விவரங்களை எல்லாம் விவரமாக கேட்டு, நிச்சயமாக உங்களிடம் வந்தவர் மூஸா அலைஹி ஸலாத்துக்கு வந்த அதே வானவர்தான், எனவே நீங்கள் அல்லாஹ்வின் தூதர்தான் என்று உறுதிப்படுத்தி ஒரு நாள் இந்த மக்கள் இந்த ஊரை விட்டு உங்களை வெளியேற்றுவார்கள். அப்படி வெளியேற்றப்படும் பொழுது நான் உயிருடன் இருந்தால் உங்களுக்கு நான் உதவியாக இருப்பேன் என்று நபித்துவம் வழங்கிய நாளிலேயே இந்த ஊரிலிருந்து வெளியேற்றப்படுவீர்கள் என்ற செய்தியை வேத வித்தகர் வரகத்து பின் நௌஃபல் அவர்கள் பெருமானாரிடம் சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆச்சரியத்துடன் கேட்டார்கள், அவ முஹ்ரிஜியஹும், என்னை அல் அமீன் என்றும் அஸ்தாதிக் என்றும் உண்மையாளர் என்றும் நன்னம்பிக்கையாளர் என்றும் பாராட்டப்பட்ட இந்த மக்களா என்னை வெளியேற்றுவார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய பொழுது வரகத்து பின் நௌஃபல் கூறினார், நீங்கள் மட்டுமல்ல, நீங்கள் கொண்டு வந்த இந்த இறை செய்தியை யார் கொண்டு வந்தாலும் இந்த மக்கள் வெளியேற்றுவார்கள். ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடீரென்று ஏற்படுத்தப்பட்ட ஒரு பயணம் அல்ல, தான் நபித்துவம் வாங்கியதிலிருந்தே ஒரு நாள் இதை விட்டு வெளியேற்றப்படுவோம் என்ற சிந்தனை அங்கு விதைக்கப்பட்டது மாத்திரம் அல்ல, ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பெருமானார் பிறப்பதற்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சுப்பா மன்னர் தன்னுடைய அறிஞர் பெருமக்களுடனும் தன்னுடைய சகாக்களுடனும் மதீனா வந்த பொழுது காபாவிற்கு போர்வை போர்த்திய முதல் மன்னர் அவர்தான். மதீனா வந்த பொழுது அந்த அறிஞர் பெருமக்கள், யூத அறிஞர்கள் அதை விட்டு புறப்படும் பொழுது நாங்கள் இங்கேயே தங்கிக் கொள்கின்றோம் என்று 400 அறிஞர்கள் மன்னருடன் செல்ல மறுத்தனர். மன்னர் காரணம் கேட்ட பொழுது இங்குதான் இறுதி தூதர் ஹிஜ்ரத் செய்து வருவார்கள் என்ற வேத வெளிச்சத்தில் எங்களுக்கு தெரிகின்றது, எனவே நாங்கள் அவரை சந்திப்பதற்காக நாங்கள் இங்கே இருக்கின்றோம் என்று சொன்ன பொழுது மன்னரும் அதை ஆமோதித்து 400 அறிஞர்களுக்கும் வீடு கட்டி கொடுத்து தனித்துவமிக்க ஒரு வீட்டையும் ஏற்படுத்தி அதற்கு பட்டயமும் எழுதி தங்கம் முத்திரையிட்டு எந்த நபி இறுதி தூதர் வருவார்களோ அவர்களுக்கு என் சலாத்தை நீங்கள் சொல்ல முடிந்தால் சொல்லுங்கள், இந்த வீடு அனந்தரம் அனந்தரமாக
அவர்களுடைய கையில் போய் சேர வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறப்பதற்கு முன்பே அவர்களுக்கான வீடு மதீனாவிலே தயாராகிவிட்டது என்றால் இது சந்தர்ப்பத்தில் ஏற்பட்ட திடீர் பயணம் அல்ல. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபு அய்யூபுல் அன்சாரியுடைய வீட்டில் தங்கவில்லை, பெருமானாரின் வீட்டில் தான் அபு அய்யூபுல் அன்சாரி தங்கியிருந்தார்கள் என்பதுதான் சரித்திர உண்மை. எனவே மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹிஜ்ரத்திற்காக ஒவ்வொரு யுத்தகலத்திலும் மற்ற மன்னர்கள் எல்லாம் சொகுசு கூடாரங்களில் அமர்ந்து கொண்டு தன்னுடைய படைகளை அனுப்புவார்கள், ஆனால் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர் கவசமிட்டு யுத்தகலத்தின் முதல் அணியில் நிற்பார்கள். ஆனால் இந்த ஹிஜ்ரத்திலே எப்படி ஒரு தாய்ப்பறவை குஞ்சுகளை பாதுகாப்புமோ அதுபோன்று சஹாபிகளை எல்லாம் ஒவ்வொருவராக பாதுகாப்பாக அனுப்பிவிட்டு இறுதியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பயணத்தை மேற்கொண்டார்கள். இந்த பயணத்தில் சோகங்களும் பல சரித்திரங்களும் மறைந்து புதைந்து கிடக்கின்றன. ஹிஜ்ரத் செல்ல வேண்டும் என்ற உத்தரவு வந்தபொழுது முதல் முதலாக அது அமல்படுத்தியது அபு சல்மா உம்மு சல்மா என்ற தம்பதிதான். மக்காவை விட்டும் அவர்கள் மதீனா புறப்படும் பொழுது உம்மு சல்மா அவருடைய குடும்பத்தார்கள் எங்களுடைய பெண்ணை எங்களுடைய குடும்பத்தினுடைய பெண்ணை உங்களுடன் அனுப்ப மாட்டோம் என்று அவர்கள் பிடித்து வைத்துக் கொண்டார்கள். அபு சல்மாவுடைய குடும்பத்தார்கள் பிள்ளையை நாங்கள் உங்களுடன் அனுப்ப மாட்டோம் என்று பிள்ளையை தனியே பிடித்து வைத்துக் கொண்டார்கள். மனைவியா மகளா அல்லாஹ்வின் ரசூலின் உத்தரவா? அபு சல்மாவின் குதிரை மதீனாவை நோக்கி விரைந்தது என்றால் தன்னுடைய மனைவி மக்கள் வீடு அனைத்தையும் துறந்து அல்லாஹ்விற்காக செல்லக்கூடிய இந்த ஹிஜ்ரத் ஓரிரு நாட்களில் செல்லக்கூடியதற்கே நாம் பல தங்கீகரிப்பை செய்வோம். இது அப்படி அல்ல. உடுத்த ஆடையுடன் செல்லக்கூடியவர்கள், இன்று ஜகாத்து கொடுக்கக்கூடிய தன்மையில் இருந்தவர்கள் மறுநாள் ஜகாத்தை வாங்கக்கூடிய அளவிற்கு ஆனார்கள். குர்ஆன் சொல்லும் லில் ஃபக்ராயில் முஹாஜிரீன் அல்லதீன, தன்னுடைய வீட்டை விட்டு வெளியேறிய அந்த முஹாஜிர்களான ஏழைகள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் என்றால் இன்று பெரும் செல்வந்தர்கள் வர்த்தகர்கள் அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் ஜகாத்து கொடுக்கக்கூடிய நிலையில் உள்ளவர்கள் மதீனா சென்ற பொழுது ஜகாத்து வாங்கக்கூடிய நிலையில் ஆனார்கள். ஆக இப்படி பல சோக சுவடுகளை சுரந்தது அர்ப்பணிப்புகளையும் அரவணைப்புகளையும் நினைவுபடுத்தக்கூடியதுதான் நம்முடைய இஸ்லாமிய பண்டிகை. ஆண்டின் இறுதியும் ஆண்டின் துவக்கமும் நமக்கு தியாகங்களையும் தியாகச் சுவடுகளையும் அர்ப்பணிப்புகளையும் அரவணைப்புகளையும் நினைவுபடுத்தி கடந்து செல்லக்கூடியதுதான் நமது பண்டிகை தவிர காசை கரியாக்குவதும் கரியை காசாக்குவதும் நம்முடைய பண்டிகையினுடைய நோக்கம் அல்ல. ஓராண்டிற்கு பின் அபு சல்மாவுடைய மனைவியை அந்த குடும்பத்தார்கள் இறக்கப்பட்டு மனைவியோடு கணவரோடு சேர்ந்து கொள்ளுங்கள் என்று அனுப்பி வைத்தார்கள். அபு சல்மா தன்னந்தனியாக பல நூறு மைல் கொண்ட பயணத்தை ஒரு ஒட்டகத்திலே அவர்கள் புறப்படுகின்றார்கள். தன்னந்தனியாக ஒரு பெண் செல்வதை பார்த்த உஸ்மான் இப்னு தல்ஹா அப்பொழுது அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. தன்னந்தனியாக செல்லக்கூடிய பெண்ணிற்கு பாதுகாப்பாக சென்று மதீனாவின் எல்லை வரை சென்று கொண்டு விட்டு வந்ததின் காரணமாக அவருடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி அவர் தியாகம் செய்தார். அல்லாஹ் தனது தகுதிக்கேற்ப உஸ்மான் இப்னு தல்ஹா அவர்களுக்கு சஹாபியாகும் ஆற்றலையும் ஈமானுடைய நசீபையும் தந்தது மட்டுமல்ல, கஅபாவின் திறவுகோல் அவரிடத்திலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் ஒப்படைத்து உலகம் உள்ளளவும் உன்னுடைய சந்ததிகளுக்குத்தான் இந்த உரிமை உண்டு என்று வாழ்த்து சொன்னார்கள். இன்று வரை 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் நபித்துவ நாவினால் மொழியப்பட்ட அந்த வாக்கியத்தின் காரணமாக இன்றும் அவருடைய பாரம்பரியத்தில் ஆண் குழந்தை வாரிசு இருந்து கொண்டே இருக்கின்றது. அவர்கள் வழியாகவே மன்னரே வந்தாலும் கூட அவர்களிடம் இருந்துதான் அந்த சாவியை பெற்று காபாவை திறக்க முடியும் என்ற மாபெரும் ஹிஜ்ரத்திற்கு ஏதோ ஒரு வகையில் உதவி செய்வதற்காக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நல்கிய
ஒரு பெரும் பாக்கியம் என்று சொல்லலாம். இப்படி ஹிஜ்ரத், அதற்கு முன்னால் உள்ள பாவங்களை எல்லாம் அழித்துவிடக்கூடியதே ஹிஜ்ரத். ஹஜ்ஜ மபரூர் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜும் அதற்கு முன்னுண்டான பாவங்களை எல்லாம் அழித்துவிடும். எனவே நம்முடைய இந்த இஸ்லாமிய புத்தாண்டு நமக்கு எதை நினைவுபடுத்த வேண்டும்? அர்ப்பணிப்புகளை, அரவணைப்புகளை. முஹாஜிரீன்கள் அர்ப்பணித்தார்கள், அன்சாரிகள் அரவணைத்தார்கள். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், நான் ஹிஜ்ரத் என்ற ஒரு பெரும் பாக்கியத்தை பெற வேண்டும் என்று இல்லாமல் இருப்புமானால் நான் மதீனா வாசியாகத்தான் இருந்திருப்பேன். எனவே எல்லா நபிமார்களும் ஹிஜ்ரத் செய்திருக்கின்றார்கள் என்ற சரித்திர நிகழ்வை நாம் பலமுறை பகிர்ந்திருக்கின்றோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இப்படி நபிமார்கள் எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு கூட்டத்தை அழிக்க வேண்டும் என்றால், ஒன்று, அல்ல உள்ள நல்லோர்களை நகர்த்தி விடுவான், அதுதான் ஹிஜ்ரத். ஜந்து ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 120 வயது படுத்த படுக்கையாக கிடக்கின்றார்கள். நோயுற்றவர்கள், முடியாதவர்களுக்கு ஹிஜ்ரத் செய்யாமல் இருப்பதற்கு அல்லாஹ் அனுமதி வழங்கியிருந்தான். ஆனாலும் ஜுந்துப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லாத இந்த மக்காவிலே நான் இருக்க மாட்டேன், என்னை பாடையில் வைத்துக் கொண்டு மதீனாவிற்கு செல்லுங்கள் என்று தன்னுடைய பிள்ளைகளிடம் கட்டளையிட்டார்கள். போகக்கூடிய வழியிலேயே மரணித்து விட்டார். சஹாபிகள் பேசிக் கொண்டார்கள், மதீனா வந்து சேர்ந்திருந்தால் ஹிஜ்ரத்துடைய நன்மையை அவர் பெற்றிருப்பார், அதற்கு முன்னுண்டான பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்திருப்பானே என்று பேசி முடிப்பதற்கு முன்பு 7 வானங்களுக்கு மேலிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஹியை கொண்டு வந்தார்கள். உமை யஹ்ருஜு மின் பைத்தி முஹாஜிரன் இலல்லாஹி வரசூலி ஃபக்கத் வக்கா அஜ்ரு அலல்லாஹ். யார் ஹிஜ்ரத்திற்காக வீட்டை விட்டு புறப்பட்டார்களோ, இடவள்ள மௌத்து வந்தாலும் அந்த கூலியை அல்லாஹ் நல்கியே தீர்வான் என்று ஹிஜ்ரத்திற்கு அதனுடைய நன்மைக்கும் கட்டியம் கூறக்கூடிய வசனத்தை அல்லாஹ் அருளினான் என்றால், ஹிஜ்ரத் அவ்வளவு ஆழமான அர்த்தங்களையும், அர்த்த புஷ்டிகளையும், அர்த்த செறிவுகளையும் நமக்கு உண்டாக்கக்கூடியதாக நம்முடைய இஸ்லாமிய புத்தாண்டு நமக்கு இருக்கின்றது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே யா ஐயுஹன்னாஸ், ஓ மக்களே என்றுதான் விழித்துக் கொண்டிருந்தான். எப்பொழுது யா ஐயுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே என்று அல்லாஹ் உரிமையுடன் பேசியது எப்பொழுது என்றால், ஹிஜ்ரத்துக்கு பிறகுதான். எந்த இடத்திலெல்லாம் குர்ஆனிலே ஈமான் கொண்ட விசுவாசிகளே என்று விளிக்கின்றானோ அதெல்லாம் ஹிஜ்ரத்திற்கு பின்னால் அருளப்பட்டது என்றால், ஈமானுக்கும் ஹிஜ்ரத்திற்குமான தொன்மை தொடர்பை நமக்கு அது தொடங்க வைக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். இப்படி ஒரு குடும்பம் அல்ல, அல்லது பல குடும்பம் அல்ல, ஒரு சமூகமே சேர்ந்து நகரக்கூடிய ஒரு நிகழ்வு, எந்தவிதமான முன்தயாரிப்புகளும் இல்லாமல், பயந்தவர்களாக, தெரியாதவர்களாக, அப்துல்லாஹி இப்னு உம்மி மக்தூம் அவர்கள் கண் தெரியாதவர்கள், தட்டு தடுமாறி பல 100 மைல்களை தாண்டி அவர்கள் தன்னந்தனியாக மதீனா சென்றிருக்கின்றார்கள் என்றால், ஹிஜ்ரத்தினுடைய மகத்துவத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்னல பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவை விட்டு வெளியே செல்லக்கூடியவர்களாக இருந்தால், இந்த அப்துல்லாஹி இப்னு உம்மி மக்தூமை தன்னுடைய பகரமாக நிறுத்துவார்கள், நாய்வான இமாமாக அவர்களை ஆக்குவார்கள் என்றால், அந்த தகுதிக்கு ஆளாக்கியது இந்த ஹிஜ்ரத்தினுடைய நன்மையாக இருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். இப்படி நாம் பயணம் செல்வதற்கு காலண்டரை பார்ப்போம், ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணமே நமக்கு காலண்டரை தந்திருக்கின்றது என்றால், இந்த புத்தாண்டு பல படிப்பினைகளையும் அர்த்தச் செறிவுகளையும் நாம் தொடர்ந்து மறுவரு வாரங்களில் நாம் பார்க்க இருக்கின்றோம். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மாத்திரமே தன்னுடைய குடும்ப சகிதம் கஅபத்துல்லாவிற்கு வந்து, யார் தன்னுடைய மனைவியை விதவையாக்க விரும்புகின்றீர்களோ, தன்னுடைய பிள்ளைகளை அனாதையாக்க விரும்புகின்றீர்களோ, அவர்கள் என்னை தடுத்துக் கொள்ளுங்கள் என்று அறைகூவலிட்டு தனியாக
குடும்பத்தோடு அவர்கள் ஹிஜ்ரத்திற்கு சென்றார்கள். இப்படி பல நிகழ்வுகள். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகள் அருந்தவ புதல்வி ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நிறை மாத கர்ப்பிணியாக ஒட்டகத்தில் தனியாக மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்கின்றார்கள். எதிரி ஒருவன் பெண்ணை தாக்குவது அழகல்ல என்று அவர்கள் ஏறி சென்ற ஒட்டகத்தை வேகமாக செல்லும் பொழுது ஒட்டகத்தின் காலில் அம்பை எய்தான். ஒட்டகம் முகங்குப்பர விழுந்ததில் ஜைனப் நாயகி அவர்களும் கீழே விழுந்தார்கள். கர்ப்பம் கலைந்தது. கொட்டக்கூடிய குருதியுடன் ஈமானின் உறுதியுடன் மதீனா சென்றார்கள் என்றால் இப்படி பல இரத்த கரைகளுடன் இந்த ஹிஜ்ரத்தினுடைய நிகழ்வு நமக்கு பல ஆயிரம் ஆயிரம் அர்த்தங்களை நமக்கு சொல்கின்றது. அதில் முதலாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பயணத்திற்கான திட்டம், தான் செல்வதற்கு முன்பே மதீனாவில் ஈமானிய உரங்களை அங்கு நிறுவினார்கள். ஆதரிக்கக்கூடிய சஹாபிகளை ஏற்படுத்தினார்கள். எங்கே செல்ல வேண்டும், எங்கு தங்க வேண்டும், யாருடன் செல்ல வேண்டும், எந்த பாதையில் செல்ல வேண்டும், உள்ளூர் செய்தியை கொண்டு செல்லக்கூடியவது யார், உணவு தருவது யார், வழிகாட்டுவது யார் என்ற அழகிய திட்டத்தை தீட்டினார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மிஅராஜிற்கு அழைத்து செல்வது போல் பெருமானாரை பூ போன்று தூக்கி மதீனாவில் விட்டுவிட முடியும். ஆனால் ஒரு முஸ்லிம் ஒரு காரியத்தை செவ்வையாக செம்மையாக செய்ய வேண்டும் என்றால் மாநபியிடம் அதற்கு நமக்கு முன்மாதிரி வேண்டும் அல்லவா? எனவே இலக்கை அடைவதற்கு முன்பு, இலட்சியத்தை அடைவதற்கு நீங்கள் அழகான திட்டத்தை தீட்ட வேண்டும் என்ற வரைவிலக்கணத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பயணத்தில் நமக்கு கற்றுத் தருகின்றார்கள். இப்படி ஒவ்வொரு சஹாபிகளாய் அனுப்பிய பின்பு மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவர்கள் செல்வதற்கான உத்தரவு வருகின்றது. அதே சமயம் தாருன் நதுவாவிலே எதிரிகள் கூடி திட்டமிடுகின்றனர். இப்படி ஒவ்வொரு சஹாபிகளும் தப்பிவிட்டார்கள். மாணவியை தப்பிவிடக்கூடாது, என்ன செய்ய வேண்டும், நாடு கடத்தலாம், கைது செய்யலாம், இப்படி பல யோசனைகளுக்கு பின்பு அவர்களை கொலை செய்து விட வேண்டும். தனி நபர் கொலை என்றால் அது பழிக்கு பழியாகும். எனவே ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் வந்து மொத்தமாக கொலை செய்தால் அதற்கு நஷ்ட ஈடு கொடுத்து விடலாம். அதுதான் அந்த காலத்தில் தீர்ப்பாக இருந்தது. அப்படி செய்துவிட வேண்டும் என்ற தீர்வு திட்டத்தை அவர்கள் தீட்டிய பொழுது அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அதையும் பெருமானாருக்கு அறிவித்து அல்லாஹ் சொல்வான், அவர்களும் திட்டம் தீட்டினார்கள், சூழ்ச்சி செய்தார்கள், அல்லாஹும் திட்டம் தீட்டினான், அவர்கள் சூழ்ச்சியை முறியடிக்கக்கூடியதில் அல்லாஹ் மிகச்சிறந்தவன் என்று அல்லாஹ் தன் திருமறையினுடைய வசனத்தை இறக்கினான். இதனுடைய தொடரை இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த ஜும்மாவிலும் நாம் பகிர்வோம். அல்லாஹ் நல்லருள் தௌஃபீக் செய்தல் புரிவானாக. வாஹித் தாவா நான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.